இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரன் உங்களுக்கு நன்றி காலை வணக்கம் நண்பர்களே இந்த மகத்தான கூட்டத்திற்கு முன்னதாகவே இந்த காலை மீண்டுமாக இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் இருப்பது நிச்சயமாகவே நன்மையாய் உள்ளது வருகின்ற இந்த வாரக் கூட்டம் எம்பசி உணவு விடுதியில் இருக்கும் நான் உங்கள் யாவரையும் அங்கு காண எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நாம் யாவரும் நம்முடைய கத்ரா இயேசுவை சந்திக்கவும் அங்கு அவரை காணும்படியான ஒரு மகத்தான எதிர்பார்க்குதலின் கீழ் இருக்கிறோம் அவர் அங்கு இருப்பதாக அவர் வாக்களித்தார் இரண்டு பேராவது மூன்று பேராவது எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் இருப்பார் ஜனங்கள் எல்லோரும் சிற்றுண்டிக்காகவும் உரையாடுவதற்காகவும் மகத்தான எதிர்பார்த்தலோடு காத்துக் கொண்டிருந்த போது நான் இந்த இங்கு படிகளில் மேலே வந்த போது இந்த காலை நான் அவரை சந்தித்தேன் என்ற நிச்சயமுடையவனாய் நான் இருக்கிறேன் இங்கு உங்களோட கூடி இருப்பதும் வானொலியில் கேட்கின்ற கூட்டத்தாரோடு இருப்பதும் நன்மையாகவே இருக்கிறது இங்கு அநேகர் இருக்கின்றனர் அவர்களில் ஒரு சிலரிடத்தில் பேசுவதற்கு அடுத்த தளத்திற்கு கீழே செல்ல வேண்டியதாக இருந்தது அநேக வேண்டுகோள்களையும் இருதய கோளர்களையும் மற்றும் அவர்களுடைய சரீரங்களின் வித்தியாசமான நோய்களையும் கண்டேன் இப்பொழுது நாம் இங்கு வியாதியஸ்தாகவும் அவதி இருவருக்காகவும் நான் படிகளின் மேலே சென்ற போது இப்பொழுது நான் அந்த பெருங்குடி மனிதரையே உச்சி நோக்கிக் கொண்டிருக்கிறேன் அவர் மேலே என்னிடம் வந்து சகோதரன் பிரணாம் அரேக ஆண்டுகளுக்கு முன் என்றார் அவருக்கு மிக மோசமான இருந்ததாக அவர் கூறினார் அவர் மறிக்கப் போவதாக இருந்ததாக அவர்கள் நினைத்தார்களாம் அவருக்காக ஜபம் ஏறெடுக்கப்பட்டதாம் தேவனுடைய கிருவை அவரை சுகப்படுத்தியதாம் இந்த காலையில் இங்கு அவர் தன்னுடைய எண்பதாவது வயதை தாண்டியவராய் கலிகூர்ந்து கொண்டிருக்கிறார் ஆகையால் அது நமக்கு ஒரு புதிய உறுதியை பற்றி செய்கிறது இப்பொழுது இங்குள்ளது போன்றே வெளியே தேசத்தில் வானொலியில் கேட்டுக் கொண்டிருக்கிற ஜனங்களின் விண்ணப்பங்களுக்காகவும் நான் நிச்சயமாகவே மன்றாடி கொண்டிருக்கிறேன் நான் இந்த கூட்டத்தை விட்டு சென்ற பிறகு நான் ஐரோப்பாவிற்கும் ஆப்பிரிக்காவிற்கும் மற்றும் சுற்றிலும் உள்ள கூட்டங்களுக்கும் செல்கிறேன் இது ஒரு தரிசனத்தால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அது ஒரு மகத்தான கூட்டமாய் அங்கிருக்க போகிறது என்று நான் நிச்சயமுடையிருக்கிறேன் நான் திரும்பவும் வர வேண்டும் என்று கத்த விருப்பம் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அநேக வருடங்களாகவே உணர்ந்தேன் அவர் எனக்கு சிறிய தாழ்மையான தாழ்மையான ஊழியத்தை கொடுத்தார் அதே சமயத்தில் அதனால் அவர் முழுமையாக அங்கே முடிவு உண்டாக்கிவிட்டார் என்று நான் நினைக்கவில்லை சுபசேஷ வலையில் நான் பிடிக்கக்கூடிய ஒரு ஆத்மா எங்கேயோ இருப்பது போன்று தோன்றினது அந்த ஒன்றிற்கென்றே அவர் தெய்வீக சுகமனத்தில் வழியில் வியாதியஸ்தர்க்காக ஜபிக்க ஜனங்களிடத்தில் வீசும்படியான பெரிய பார வீச்செழுப்பு வலையை என்னிடம் கொடுத்திருக்கிறார் நான் நிச்சயமாகவே உங்களுடைய விண்ணப்பங்களுக்காகவும் இங்குள்ள ஜனங்களாகிய உங்களுக்கும் வெளியே வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் இருவருடைய விண்ணப்பங்களுக்காகவும் நிச்சயமாகவே மன்றாடுகிறேன் இப்பொழுது எனக்கு ஒரு பொருளை எடுத்து பிரசங்கிக்க நேரமில்லை இந்த அரங்கத்தில் நான் இங்கு ஒரு சில நிமிடங்கள் கழித்து அறிமுகப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஒரு சில வினாடிகள் பேச பார்க்கிறேன் தேசத்திற்கு வெளியே உள்ள ஜனங்களுக்கும் அங்கு வெளியே தூரமாக இருப்பவர்களுக்கும் கூட நான் ஜெபிக்கும்படி கேட்டுக் போகிறேன் நான் இதற்கு முன்பு ஒருபோதும் சந்தித்திராத புதிய நண்பர்கள் யாவரையும் சந்திப்பதற்கும் இந்த காலை அவர்களோடு தொடர்பு கொள்ளும்படியாய் வந்தமைக்கும் நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் மற்ற இடங்களில் உள்ள ஆராதனைகளில் மகத்தான நேரங்களை அனுபவித்துக் கொண்டு வந்தோம் ஆனால் இப்பொழுது மிகுந்த பணியின் காரணமாக நான் அதிகமான நேரத்தை செலவழிக்க முடியவில்லை நாம் ஜெபசன்வெல் இந்தியானா மற்றும் பாதையை அதிகமான போக்குவரத்துடையாகவே வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறோம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் கர்த்தருடைய ஒரு தரிசனத்தால் நாங்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்தோம் அதாவது நாங்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்டோம் நான் எங்கே சென்று கொண்டிருந்தேன் என்பதையும் கூட அறியாதிருந்தேன் கிளிப்டனில் இங்குள்ள உங்களில் அநேகரிடத்தில் நான் பீரிக்ஸ் கூட்டத்தை விட்டு செல்லும் முன்பு நேரிட்ட அந்த தரிசனத்தை குறித்து நான் உங்களிடம் ஒரு சிறு உரையாற்றினேன் நான் ஏழு தூதர்களை ஒரு கூட்டமாக கண்டேன் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற கூட்டத்தாராகிய உங்களில் அநேகர் ஒருவேளை முழு சுவிசேஷத்தில் இல்லாமல் இருக்கலாம் இது உங்களுக்கு சற்று விளங்காதாய் தோன்றலாம் என்பதை நான் அறிவேன் அது எனக்கு ஆனால் அங்கே எவரேனும் ஒருவர் விளக்கி கூற முடிந்த ஏதாவது ஒன்றை நீங்கள் அதை ஒருபோதும் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை நாம் விளக்கி கூற முடியாத காரியங்களை நாம் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் தேவனை விளக்க முடியாது எந்த மனிதனுமே தேவனை விளக்க முடியாது அவர் சர்வ அதிகாரமும் இருக்கிறார் அவர் மகத்தானவரும் வல்லமை இருக்கிறார் அவர் இங்கு இருக்கிறார் என்று நாம் அறிந்துள்ள காரணத்தால் நாம் அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆகையால் நம்முடைய விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அவர் நமக்கு திரும்ப பதிலை பரிசுத்த ஆபியில் அபிஷேகத்தை கொண்டு வருகிறார் நான் எங்கு இன்னும் சற்று நேரத்தில் தேவனுடைய வழி ஒரு ஆராதனை ஸ்தலம் என்பதை குறித்து உங்களிடம் பேசப் போகிறேன் அந்த ஒரே இடத்தில் மட்டுமே நீங்கள் அவரை ஆராதிக்க முடியும் அந்த ஒரே இடத்தில் மட்டுமே அவர் உங்களை எப்போதும் சந்திப்பார் அங்கேதான் ஒரே சபையும் ஒரே இடமும் ஒரே நேரமும் ஒரே ஜனமும் தான் உண்டு அதில் எல்லோரையும் தேவன் சந்திக்கிறார் இங்கு கர்த்தர் செய்தியை உங்களுடைய ஆசிர்வதிக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது டூசானுக்கு வந்ததும் அந்த தரிசனங்களை கத்தருடைய நாமத்தில் பேசினதும் எதிர்பாராதா இருந்தது அவைகளை எந்த நேரத்திலும் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிந்தால் எவராயினும் ஒருவர் அதை கேட்டால் நான் அவைகளில் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற காரணத்தினால் அல்ல அதாவது அவர் கூறுகிற எந்த காரியமும் சத்தியமாகவே இருந்தது அது சம்பவிக்கும் என்று அவர் கூறுகிற விதமாகவே அது எப்பொழுதும் சம்பவிக்கிறது அவர் இந்த கடைசி நாட்களில் இந்த மாதிரியான ஊழியத்தில் வேத வாக்கியங்களின்படியாய் நம்மிடம் திரும்ப இருக்கிறார் அது ஆவியர் அபிஷேகம் அந்நிய பாஷைகளில் பேசுதல் தெய்வீக சுகமளித்தல் போன்ற இந்த காரியங்களின்படியாயிருக்கும் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருப்பது பெந்தே செய்தியின் முடிவை குறித்ததாகும் கிறிஸ்துவனுடைய இந்த ஊழியத்தில் அவர் தாமே தம்முடைய ஜனங்கள் மத்தியில் அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களோடு உருவப்படுத்தி காட்டினார் மனவாட்டி அவருடைய சரீரத்தில் அவருடைய பாகமாய் இருந்து அதே காரியங்களை செய்கிறார் விவாக ஒப்புமைக்குரிய நடைமுறைக்கு முன்னதாக கணவனும் மனைவியும் போன்று அல்லது ராஜாவும் ராணியும் உள்ளது போன்றாகும் இந்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் நான் இங்கே எம்பசி உணவு விடுதியில் உள்ள நம்முடைய கூட்டத்தில் அதன் பேரில் சில பேச விரும்புகிறேன் என்னுடைய தாழ்மையான விதத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலத்திலும் வேலையிலும் ஒரு நபர் செல்ல வேண்டும் என்றும் என்ன செய்ய வேண்டும் என்றும் அறியவில்லை என்றால் நீங்கள் ஒருபோதும் நடந்து கொண்டிருக்கவில்லை நீங்கள் வெறுமென யூகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உத்தேசம் பண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் ஊகித்தல் என்பது அதிகாரப்பூர்வமான ஆணையுரிமை இல்லாத அச்சாரம் என்பதாகும் ஆகையால் நாம் இந்த வேளையில் என்ன சம்பவிக்கும் என்று தேவன் கூறினார் என்பதை அறிந்து கொள்வதற்கான உண்மையான அதிகாரப்பூர்வமான ஆணையுரிமையை பெற்றிருக்கவில்லை என்றால் எப்படி நாம் இந்த வேலையை சந்திக்கப் போகிறோம் நாம் அதை சந்தித்தாக வேண்டும் விசுவாசத்தினால் அவருடைய வார்த்தையில் இப்பொழுது சம்பவிக்க வேண்டியதாய் கருதப்படுகின்ற காரியங்களை அறிந்து கொள்கிறோம் தேசங்களின் நிலைமை ஜனங்களின் நிலைமை சபையின் நிலைமை முதலியவற்றை அறிந்து கொள்கிறோம் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் பின்னர் அதை சந்திக்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் தற்செயலான நிகழ்ச்சி என்று நாம் வழக்கமாக அடைக்கும் விதமாக உங்களுக்கு வெறுமனை இருக்கும் வெறுமன உள்ளே குதித்தல் அல்லது இங்கே இருக்கும் என்று நம்புதல் இதை நம்புதல் அதை நம்புதல் மற்றும் இது இருக்குமோ என்பது போன்றிருப்பீர்கள் ஆனால் நாம் அதை செய்ய தேவன் விரும்புகிறதில்லை அவர் இந்த நாளை குறித்து என்ன கூறியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளவே விரும்புகிறார் ஆகையால் விசுவாசத்தினால் அதை சந்திக்கிறோம் ஏனென்றால் அது அந்த விதமா இருக்கும் என்று அவர் கூறினார் ஆகையால் அப்பொழுது நீங்கள் சத்தியமா இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஏனெனில் நீங்கள் அதற்காக ஏதோ ஒரு நபருடைய வார்த்தையை பெற்றிருக்கவில்லை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் நம்முடைய பரலோக பிதா இந்த வாரம் இதை நமக்கு அருளுவார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நான் ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு டூசானுக்கு வந்ததை குறித்து கூறிக்கொண்டிருந்ததை நிறுத்திக் கொண்டதற்காக நான் வருந்துகிறேன் ஆதிகளுடைய முடிவு என்று நானாகவே நினைத்துக் கொண்டேன் வீட்டில் சுமார் பத்து மணி அளவில் அந்த காலை அந்த தரிசனத்தில் சம்பவித்ததான அந்த அதிர்ச்சியான நிலையில் எவருமே ஒருபோதும் நிற்க முடியாது அதற்கு பின்னர் ஒருபோதும் ஜீவிக்கவே முடியாது என்றும் நான் நினைத்தேன் ஏன் நான் என்னுடைய மகனோடு சில ஏற்பாடுகளை செய்ய டூசானுக்கு வந்தேன் ஏனென்றால் நான் சென்று விட்ட பிறகு என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் அவரோடு இருப்பதற்காகவே காரணம் நான் அது என்னுடைய முடிவு என்று எண்ணிக்கொண்டேன் அது சம்பவிப்பதற்கு முன்னர் நான் பீனிக்ஸ் கூட்டங்களில் ஒரு மனிதனிடம் கூறினேன் அது எப்படி சம்பவிக்கும் என்று நான் உங்களிடமும் கூறினேன் நல்லது நான் ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் காலை சரியாக டூசானுக்கு வடக்கே இருக்கிற சபினோகன்யான் மலையின் மேல் இருந்தேன் நான் அங்கு ஜபிக்கும்படியாய் மேலே இருந்தேன் நான் ஜபித்துக் கொண்டிருக்கையில் நான் என்னுடைய கரத்தை ஆகாயத்தில் உயர்த்தினவாறு பிதாவே இப்பொழுது நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த வேலைக்காக நீர் எப்படியாவது எனக்கு உதவி செய்யும் என்னை பலப்படுத்தும் என்று நான் உம்மிடம் ஜபிக்கிறேன் என்னுடைய பணி இங்கே பூமியின் மேல் முடிவுற்றுவிட்டால் அப்பொழுது நான் உம்மிடம் வர வேண்டும் நான் வருவதற்கு வருந்தவில்லை ஆனால் நீர் என்னுடைய குடும்பத்திற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர் என்று நான் அறிவேன் இந்த வேலைக்காக பலப்படுத்தும்படியாகவே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன் ஏதோ ஒன்று என்னுடைய கரத்தில் விசையுடன் விழுந்தது இப்பொழுது வானொலியில் கேட்போரே நான் கூறினது இது விசித்திரமானதாக தன்படலாம் ஆனால் இது உண்மையாயிருக்கிறது தேவனே என்னுடைய ஞாயிறுபடியாக இருக்கிறார் நான் என்னுடைய கரத்தில் ஒரு பட்டகம் இருந்ததையும் அதன் கைப்பிடி பாகத்திற்கு மேலே ஒரு உரை இருந்ததையும் கண்டேன் கைப்பிடியானது முத்துக்களால் செய்யப்பட்டதாயும் அந்த கைப்பிடி பாகத்திற்கு மேலே பாதுகாப்பிற்கான ஒரு விதமான பொன்னியினால் செய்யப்பட்டது போன்று காணப்பட்டது அந்த கத்தியானது சரியாக சொல்ல போனால் ஒரு விதமாய் பளபளப்பாய் காணப்பட்டது ஓ ஏதோ ஒரு மஞ்சள் வண்ணமாக அல்லது ஏதோ ஒன்று சூரியனில் மின்னுவது போன்று காணப்பட்டது இப்பொழுது அது மலைகுச்சிக்கு மேலே காலையில் சுமார் பத்து அல்லது பதினோரு மணியாக இருந்தது ஒரு நபர் ஜனங்களுக்கு அநேக மைல்கள் தொலைவில் ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஒரு பட்டகத்தோடு அங்கே நின்று கொண்டிருந்தால் எப்படி உணர்வான் என்பதை நீங்கள் யோகித்து பார்க்க முடியும் உங்களுடைய கரத்தில் பிடித்துக் கொண்டிருந்தால் எப்படி உணர்வீர்கள் என்பதை நீங்கள் யோகித்து பார்க்க முடியும் அதாவது நான் என்னுடைய சுய சிந்தைகள் இருப்பதை உணர்கிறேன் நான் அதை தொட்டு பார்த்து பற்று பிடித்து முன்னும் பின்னமாக ஆட்டினேன் ஏன் அது ஒரு பட்டகமாக இருந்தது நான் சுற்றுமுற்றும் நோக்கி பார்த்தேன் நான் நல்லது இப்பொழுதோ அது எப்படி சம்பவத்திற்கு கூடும் இதோ நான் இங்கே சரியாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அநேக மைல்கள் சுற்றுமே ஒருவருமே இல்லையே அது எங்கிருந்து போதது என்றேன் நான் நல்லது ஒரு கால் இது என்னுடைய முடிவு நேரமாக இருக்கிறது என்று கர்த்தர் என்னிடம் கூறிக்கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்றேன் அப்பொழுது ஒரு சத்தம் பேசி இது கர்த்தருடைய பட்டயம் என்றது நான் நல்லது ஒரு பட்டயம் அப்படியானால் அது ஒரு ராஜாவிற்குரியது வீரனுக்குரியது என்றே எண்ணினேன் அது இங்கிலாந்திலும் மற்றும் வித்தியாசமான இடங்களிலும் எப்படி பயன்படுத்தப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும் நான் அதனால் தான் அது வீரனுக்குரியதாயிற்று என்று எண்ணினேன் நான் ஒருகால் நான் ஜனங்கள் மேலும் கரங்களை வைக்க வேண்டியவனாயிருக்கலாம் இருக்கலாம் என்று எண்ணினேன் நான் எல்லா இடத்தவர் மேலும் கரத்தை மானிட யாவுமே குழப்பமடைய கூணும் என்று உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது நம்முடைய சிந்தைகள் வரையறைக்கப்பட்டதாக இருக்கிறது அவருடையோ வரைகிறதாக இருக்கிறது ஆகையால் நான் இருந்தது போலவே அது அப்பொழுது அது என்னுடைய கரத்தை விட்டு சென்ற போது அது எங்கே சென்றது என்பதையே விட்டது ஏன் ஒரு நபர் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிறிதேனும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அப்படியே பைத்தியமாகி விடுவீர்கள் நீங்கள் அங்கே நின்று கொண்டு என்ன சம்பவித்தது என்று ஆச்சரியப்படுவீர்கள் மேலும் அவர் தரிசனம் முடிவின் நேரத்தை பற்றியதல்ல அது உன்னுடைய ஊடியத்துக்கானதா இருக்கிறது அந்த பட்டயம் வார்த்தையா இருக்கிறது ஏழு முத்திரைகளை குறித்த ரகசியங்கள் திறக்கப்படும் என்றார் அதன் பின்னர் இரண்டு மாதங்கள் கடித்து இல்லை சரியாக கூறினால் இரண்டு மாதங்கள் கடித்து அது சம்பவித்த போது நான் ஒரு கூட்ட நண்பர்களோடு மலையின் மேல் இருந்தேன் நீங்கள் இங்கே நின்று கொண்டிருப்பது போல அவ்வளவு தெளிவாக ஏழு தூதர்கள் பரலோகத்திலிருந்து கீழே விரைந்து வந்தனர் மலைகளிலும் கீழே குன்றுகளிலும் கற்பாரைகள் உருண்டன அங்கே நின்று கொண்டிருந்த ஜனங்களோ தொடர்ந்து கூச்சலு கொண்டே இருந்தனர் தூசியோ எங்கும் பறந்து கொண்டிருந்தது என்பது உங்களுக்கு தெரியும் அப்படி அவர் வீட்டிற்கு திரும்பிப்போ இப்பொழுது ஏழு முத்திரைகளில் ஒவ்வொரு முத்திரையும் ஒவ்வொரு என்றார் அது ஒளிநடாவில் இருக்கிறது புத்தகமோ வெகு விரைவில் வெளிவரும் இப்பொழுது அது இலக்கணப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் அறிந்துள்ளது போல என்னுடைய இலக்கணமானது மிக நன்றாயில்லை ஜனங்கள் விரும்ப மாட்டார்கள் நீங்கள் என்னை நேசிக்கிறவர்களாயும் என்னுடைய இலக்கணத்தில் என்னை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிற ஜனங்களாயும் இருக்க வேண்டும் ஆனால் யாரோ ஒரு வேதாகம பேராசிரியர் அது எனக்காக இலக்கணப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த எல்லாவற்றையும் எடுத்து நல்லது நான் அங்கே கூறின வார்த்தை இருக்கலாம் எனக்கு தெரியவும் கூட இல்லை ஆகையால் நான் யாரோ ஒருவர் சிரிப்பதை கேட்கிறேன் ஆகையால் இலக்கணப்படுத்துதல் சரியல்ல என்று நான் யூகிக்கிறேன் ஆனால் ஆனந்த நாட்டுக்காரனை போன்று நீங்கள் உண்மையிலேயே நான் என்ன கூறுகிறேன் என்பதை அல்ல நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்பதையே எடுத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது இதற்கு இன்னும் மூன்று நிமிடங்கள் தான் உள்ளது நான் நிகழ்ச்சியை இப்பொழுது தேசத்திற்கு வெளியே வானொலியில் கேட்க அருமையான ஜனங்களாகிய நீங்களும் இங்கே கூட்டத்தில் தேவையாயும் வியாதியாயும் இருக்கிற நீங்களும் நாங்கள் இந்த வியாதியஸ்தான ஜப வார்த்தையை கூறும்போது நீங்கள் உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றவர் மீது இப்பொழுது வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது இயேசு சபைக்கு தம்முடைய கடைசி கட்டளையாக விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதியஸ்தரமே வைப்பார்களே ஆனால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் அன்புள்ள பரலோக பிதாவே இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளை போன்றிருக்கிறோம் நீர் செய்யும்படி கூறுவதற்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோம் இந்த எல்லா தொலைபேசி வேண்டுகோள்களின் மீதும் நாங்கள் கரங்களை வைக்கிறோம் அங்கே தேசத்துக்கு வெளியே உள்ளவர்களை நீர் காண்கிறீர் அவர்கள் தேவை துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே தேவையாயும் அவதியிட்டுக் கொண்டும் நீர் காண்கிறீர் அன்புள்ள தேவரே விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆபன அவர்கள் தங்களுடைய கரங்களை வியாதி மேல் வைப்பார்களே ஆனால் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று நீர் உரைத்திருக்கிற உம்முடைய வார்த்தையில் உள்ள இந்த விசுவாசத்தினால் நாங்கள் அவர்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை அருளும் ஆமேன் சகோதரன் சக்காரியன் உங்களுக்கு நன்றி எங்கிருப்பது போலவே வெளிய தேசத்தில் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய சில நண்பர்களிடத்தில் உரையாட மீண்டுமாய் திரும்பவும் இந்த ஒலிபரப்பில் இருப்பது நிச்சயமாகவே ஒரு பெரிய சிலாக்கியமாயிருக்கிறது நாளை பிற்பகல் எம்பசி உணவு விடுதியில் ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்காக வரும்படியாக நாங்கள் இந்த அழைப்பை நிச்சயமாகவே உங்களுக்கு விரிவுபடுத்திக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல ஆனால் பாவியாய் இருக்கின்றவர்களையும் சீர்கட்டு போனவர்களையும் கொண்டு வாருங்கள் நாம் வியாதியஸ்திற்கான ஜபத்தை இரண்டு போமேயானால் அப்பொழுது நாம் தேவன் தொடர்ந்து மகத்தான அற்புதங்களை செய்கிறதை காணலாம் ஆனால் அது இரண்டாம் தரமாக இருக்கிறது முக்கியமான காரியம் ரட்சிக்கப்படுவதும் தேவனுடைய ஆபையினால் நிரப்பப்படுவதுமாயிருக்கிறது நான் இங்கு இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் எப்படி தேவனுடைய ஆவியினால் போதுமான அளவு நிரப்பப்பட வேண்டும் என்பதை குறித்து உங்களிடம் உரையாடப் போகிறேன் வழக்கமாகவே தெய்வீக சுகமளித்தல் ஜனங்களுடைய கவனத்தை எழுத்து அவர்களை தேவனுடைய சமூகத்திற்குள் கொண்டு வருகிறது அவர்கள் அறிந்திருக்கிற ஏதோ ஒன்றை தேவன் செய்கின்ற போது அது புரிந்து கொள்ளப்படுகிறதில்லை அது எப்படி செய்யப்படுகின்றது என்பதை நாம் ஏக்கவாத முறையில் விளக்கி காட்ட முடியாது தேவன் தம்முடைய சொந்த மகத்தான வழியில் செய்கிறார் ஆகையால் அதில் எங்கோ ஒரு வல்லமையின் பிரசன்னம் ஒன்று என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஜனங்களின் கவனத்தை கவர்ந்தெடுக்கிறது அது மாநில அறிவிற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றை செய்ய முடிகிறது அது தேவாட்டு குட்டியையே நோக்கி பார்க்கும்படி அவர்களை தூண்டுகிறது எப்பொழுதுமே தெய்வீக சுகமளித்தல் எனக்கு கூறப்பட்டது போல சுமார் அறுபதற்கு இடைப்பட்ட ஒரு கால் எழுபது சதவீதம் நம்முடைய கர்த்தருடைய ஊழியத்தில் தெய்வீக சுகமளித்தல் இருந்தது என்று நான் நம்புகிறேன் அவர் ஜனங்களை கவர்ந்து எடுக்க அதை செய்தார் அதன் பின்பு அவர் அங்கிருந்த போது அவர் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார் இப்பொழுது தெய்வீக சுகமளித்தல் கர்த்தராகிய இயேசுவை ஜனங்கள் நோக்கி பார்க்கும்படி செய்கிற ஒரு பெரிய வரைபட அட்டையா இருக்கிறது திருமறை வல்லுநர் எஃப் எஃப் பாஸ்வத் உங்களின் அனைகருக்கு ஒரு நண்பராக இருந்தவர் அவரை அறிந்திருக்கிறீர்கள் ஒரு வலிமையான ஊழியக்காரனாக இருந்த காரணத்தால் எனக்கு அவருடைய ஊழியமானது மேலானதாக கருதப்பட்டது நான் என்னுடைய கூட்டங்களின் தொடக்கத்தில் நான் சகோதரன் பாஸ்மத்தோடு ஒன்றுபட்டு இணைந்திருந்தேன் அவர் வழக்கமாக கூறுவது தெய்வீக சுகமளித்தல் இப்பொழுது இது ஒரு கரடுமுரடான சிறு கூற்றாக இருக்கிறது அவர் தெய்வீக சுகமளித்தல் ஒரு தூண்டில் முள்ளின் மேலிருக்கும் இரையாயிருக்கிறது என்றார் நீங்கள் ஒருபோதும் மேலிடம் தூண்டில் முல்லை காட்டாதீர்கள் நீங்கள் தூண்டிலில் உள்ள இரையை அதனிடம் காட்டுங்கள் அப்பொழுது அது இறையை நாடி பிடிக்கையில் தூண்டில் சிக்கிக் கொள்ளும் என்றார் ஆகையால் அதைத்தான் நாம் செய்ய முயற்சிக்கிறோம் அதுவே நம்முடைய ஜனங்களை கத்தராகியிடத்திற்கு சென்று சேர்ப்பதே நம்முடைய குறிக்கோளாய் இருக்கிறது அவர் நேற்று மின் என்றும் இருக்கிறார் எனவே அவர் சென்ற நாட்களில் சுகமளி போராய் இருந்திருந்தால் அவர் இன்றைக்கும் சுகமளி போராக இருக்கிறார் நான் வெளியே தேசத்தில் வானொலியில் கேட்டுக் கொண்டிருக்கிற வியார் முன்னதாக ஒரு தனிப்பட்ட சாட்சி சில நாட்களுக்கு முன்பு நான் ஒரு மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அங்கே பதினைந்து அல்லது இருபது சகோதரர்களுக்கு முன்பாக அங்கே ஒரு மகத்தான காரியம் சம்பவித்தது அங்கே கர்த்தருடைய தூதன் தாழ இறங்கி வந்தார் பெரிய வெளிச்சம் ஒரு வால் நட்சத்திரத்தை போன்று பறந்து கொண்டு மலைகளினூடாக சுற்றிலுமாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது கற்பாறைகளோ இருநூறு அடி அல்லது அதற்கு மேலாக பூமியிலிருந்து பறந்து கொண்டிருந்தன மரங்களின் உச்சியோ சுழற்றி அடிக்கப்பட்டன நானோ அதற்கு கீழே நின்று கொண்டிருந்தேன் அது எங்கே சம்பவிக்கும் என்றும் என்ன சம்பவிக்கும் என்றும் அது சம்பவிப்பதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு அப்படியே அவர்களிடம் கூறினேன் அதற்கு முன்தினமே அது வெளிப்படையாக கூறப்பட்டது இந்த மனிதர்கள் யாவரும் பாராக்கட்டை வண்டிகளின் கீழே ஓடிவிட்டனர் மற்றும் ஒவ்வொன்றுமே தப்பியோட முயற்சித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள்

ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு லூத்தரன் மிகவும் தாழ்மையான ஜெர்மானிய பையன் சுமார் முப்பது வயதுடையவன் குடும்பமோ இரண்டு அல்லது மூன்று சிறிய பிள்ளைகளை கொண்டதாக அவர் வெறுமனையனுடைய அண்டை வீட்டானாய் இருப்பதற்காகவே டூசானுக்கு இடமிருந்து வந்தார் அங்கே முன்னூறு அல்லது நானூறு பேர் அண்டை வீட்டராய் இருக்கவே இடமேர்ந்து வந்திருந்தனர் நான் அதைப் போன்று அப்படிப்பட்ட அக்கம்பக்கமாக இருப்பவர்கள் இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் தென்னாப்பிரிக்காவிற்கும் மற்றும் சுற்றிலும் உள்ள எல்லாவிடங்களுக்கும் வெறுமன அருகில் இருக்கவே பாருங்கள் என்னோடு என்னோடு இருக்கவும் கர்த்தருடைய இன்பங்களை அனுபவித்து மகிழவுமே வழி முழுவதும் என்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான நபர் நான் ஒருபோதும் அவனிடம் மிகவும் அதிகமாக அக்கறை காட்டினதில்லை உண்மையிலேயே நான் அறிந்துள்ள ஜனங்கள் என்னுடைய சொந்த சகோதர சகோதரிகளைப் போல சகவாசம் செய்கிறார்கள் நான் அவர்களை கவனிக்கிறேன் அவர்கள் ஒழுங்குமுறையிலிருந்து விலகிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைப்பதாக உணர்ந்தால் அவர்களை ஒரு பக்கமாக அழைத்து சென்று அவர்களோடு பேசுவேன் ஏனென்றால் நான் அவர்களை நேசிக்கிறேன் நாம் மகிமையில் ஒன்றாக ஜீவிக்க விரும்புகிறோம் கூட்டங்களில் சில நேரங்களில் நான் உங்களிடம் கடுமையாக பேசுகிறதாய் நீங்கள் நினைக்கலாம் அது இதனால் அல்ல அது நான் உங்களை நேசிக்கவில்லை என்ற காரணத்தினால் அல்ல ஆனால் அது என்னுடைய இருதயத்திலிருந்து வருகிறது ஏனென்றால் நான் அது சரியாக ஒரே வழியாக இருக்க வேண்டும் தேவனை சேமிக்க ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு நாம் அவருடைய வழியில் தரித்திருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகள் என்னவா இருந்தாலும் கவலை இல்லை அவருடைய வழியிலேயே நான் டோனோவானை கவனித்தேன் அவனுடைய வலது காதின் நுனிப்பகுதியானது அநேகமாக அதனுடைய அளவை போன்று மூன்று மடங்கு வீங்கினதாய் மிகவும் சிவந்து காணப்பட்டது மேலும் ஒரு கால நாங்கள் ஒரு சில நாட்களாக பார்வையத்தில் இருந்ததினால் அவனுடைய காதில் ஒரு சில கற்றாடைகள் உரசினதால் அது அவனுக்கு உண்டாயிருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவனுடைய கரத்தை பற்றி பிடித்த போது அது ஒரு புற்றுநோயா இருந்தது என்பதை நான் கண்டறிந்தேன் எனவே நான் டோனோவானிடம் கூறினேன் நான் டோனோவான் உமக்கு உம்முடைய காதில் எவ்வளவு நாட்களாக இருந்து வருகிறது என்றேன் எனக்கு தெரியாமல் வெறுமன ஒரு விதமாய் அவரிடமே கேட்டறிந்து கொள்வது போல நான் டோனவான் எவ்வளவு நாட்களாக அது இருந்து வருகிறது என்றேன் அவன் செகோரன் பெருணாம் சுமார் ஆறு மாதங்களாகவே என்றான் அவனே கூறினான் நான் நீ ஏன் அதை இடம் கூறவில்லை என்றேன் அவன் ஓஹோ பார்த்தால் நீரோ மிகவும் வேலையா இருக்கிறீர் என்று கூறி நான் அதை கூற விரும்பவில்லை என்றான் மேலும் ஒரு கால் எப்பொழுதாவது கத்தர் அதை உங்களிடம் கூறலாம் என்று நான் நினைத்தேன் என்றான் எனவே நான் அது என்னவென்று நீ தெளிவாக அறிந்திருக்கிறாயா என்றேன் அவன் எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு என்றான் நான் அது உண்மை என்றேன் இரண்டாம் நாள் காலை அந்த பையனை கரத்தால் பற்றி மறைந்தே போய்விட்டிருந்தது இரண்டாம் நாள் காலையில் அவனுடைய காதில் ஒரு வாட்டம் கூட இல்லாமல் போயிற்று அது முழுவதுமே முழுமையாக மறைந்தே போய்விட்டிருந்தது எனவே நாம் அநேக நேரங்களில் இதை பெற அதை பெற முயற்சி செய்யும்படி அவசரப்படுகிறோம் அதாவது பாருங்கள் இது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்பதாக அது அவர்கள் வியாதியஸ்தர்க்காக ஜெபிப்பார்களே ஆனால் என்று கூறவில்லை வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களே ஆனால் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்பதே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதில் நாமே விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும் சரி எனவே இப்பொழுது டோனவான் அங்கே இருப்பான் நீங்கள் அவனை சந்திப்பீர்கள் அவன் இருப்பான் அவன் இந்த காலை இங்கே மற்ற தரங்கள் ஏதோ ஒன்றில் இருப்பான் நீங்கள் அவனை சந்திப்பீர்கள் அவர் அந்த சாட்சியை அறிந்து கொள்வான் நான் இன்னும் என்ன கூற முடியும் நான் லூகா இல்லை யோவான் யாரோ ஒருவர் உலகம் கொள்ளாது என்று கூறினர் என நம்புகிறேன் அவர் இந்த கடைசி நாட்களில் ஜனங்களின் மத்தியில் என்ன செய்திருக்கின்றார் என்பதை குறித்து எழுதக்கூடிய புத்தகங்களை இந்த உலகம் கொள்ளாது எத்தனையோ வியாதிஸ்தர் சுகமாக்கப்பட்டிருக்கின்றனர் மட்டுமீறிய குடிவெறியர்கள் விடுவிக்கப்பட்டனர் அவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் விடுவிக்கப்பட்டனர் எல்லா வகையான நோய்களிலிருந்தும் தொந்தரவுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டனர் இப்பொழுது இங்குள்ளது போல நீங்கள் வெளியே வானொலியில் கேட்கிறீர்கள் நான் இப்பொழுது இந்த காலையில் தொலைபேசி மூலமாக வந்திருக்கின்ற அதிக எண்ணிக்கை கொண்ட வேண்டுகோளை இங்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் இங்கிருந்தது முதற் கொண்டு இடைவிடாமல் மணி ஒழித்துக் கொண்டே இருந்தது நாங்கள் இங்கிருந்தது முதற்கொண்டு நூற்று தொன்னூற்றி ஆறு வேண்டுகோள்கள் தொலைபேசியின் மூலம் இந்த காலையில் வந்திருக்கின்றன ஆகையால் இப்பொழுது நாம் ஜபத்தில் ஒவ்வொருவரும் சேர்ந்திருப்போமாக நீங்கள் தேசத்திற்கு வெளியே எங்கே இருந்தாலும் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள் இல்லை என்றால் நாங்கள் அங்கு அங்குமாக ஜபிக்கையில் உங்களுடைய கரத்தை வேதாகமத்தின் மீது அல்லது அங்கிருக்கின்ற ஏதோ ஒன்றின் மீது வையுங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே இந்த சிறிய சாட்சியானது வெறுமன ஆயிரங்களில் ஒன்றாகும் கர்த்தாவே நீர் மிகுந்த கிருமையுள்ளவராகவே இருக்கிறீர் நீர் இங்கிருக்கிற மற்றும் மாணவியில் கேட்கிற இவ்விரு ஜனங்களின் இதயங்களையும் நோக்கி பார்க்கும் என்று நான் ஜபிக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமாக்கப்படுவார்களாக பொல்லாங்கு அவர்களை விட்டு நீங்குவதாக அவர்கள் தங்களுடைய எல்லா தொந்தரவுகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவார்களாக பிதாவே கர்த்தாவே உமக்கு நன்றி நல்லது இந்த காலையில் இந்த மூன்று அவகாசங்களுமே இங்கே எனக்காக இருக்கிறது என்ன நாம் கிட்டத்தட்ட பனிரெண்டு பதினான்கு நிமிடங்களில் அல்லது சற்று நிமிடத்தில் இந்த கட்டிடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று சற்று முன்பு கூறப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அங்கே மற்ற தளத்தில் இருப்பது யார் என்றும் அவர்களால் எந்த ஆகாரத்தையும் என்றும் மேலாண்மை கூறினது நம்முடைய ஆகாரங்களோ நீண்டு விட்டது நமக்கு அநேக உணவு வகைகள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும் ஆகையால் காலையில் இங்கே நிறமையான ஜனங்களோடு இருப்பதற்காகவும் நாம் இதை ருசித்து புசிக்கின்ற குதூலம் என்று அழைப்பது போன்று இது மகத்தானதாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கு இருக்கிறது என்பதற்காகவும் நாம் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் நாம் நாளை பிற்பகல் மீண்டுமாக எம்பசி உணவு விடுதியில் ஆராவலில் இருப்போம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இப்பொழுது நாம் அங்கே ஜெயிப்போம் என்றும் தேவன் நம்மோடு தொடர்புகளும்படியாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் என்னுடைய ஊழியத்தில் என்னுடைய பங்கை செய்யவும் நம்மால் எல்லாவற்றையும் செய்து இந்த கூட்டத்திற்கு ஒரு வெற்றியை உண்டாக்கும்படியாக வந்திருக்கிறேன் இது நம்முடைய கூட்டமாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு வெற்றி என்று இல்லாமல் ஒரு வெற்றியுள்ள ஜனங்களாய் இயேசு கிறிஸ்துவை கண்டறிய செய்வதே வெற்றியாகும் அதுவே வெற்றியாயிருக்கிறது எந்த கூட்டத்திலுமே ஏதோ ஒன்று நிறைவேற்றப்பட்டு சில ஆத்துமாக்கள் ராஜ்யத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டுமே ஒழிய நாம் எவ்வளவாய் தேவரை துதிக்கிறோம் என்பதும் எவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்ய நாம் காண்கிறோம் என்பதும் எத்தனை முறைகள் அவர் நம்மிடத்தில் ஆவியில் பேசுகிறார் என்பதும் முக்கியமானதல்ல இப்பொழுது சகோதரன் சக்காரியன் சற்று முன் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களை குறித்து அவர் என்ன நினைத்தார் என்பதை குறித்து ஒரு உண்மையான உரையை நிகழ்த்தினார் நாம் சரியாக முடிவின் நேரத்தில் சரியாக சரியாக சாயங்கால நிழல்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் உண்மையாகவே என்னுடைய முழு ஹதயத்தோடு விசுவாசிக்கிறேன் சூரியனோ மிக தூரமாக கடந்து சென்று விட்டது காரியங்கள் சம்பவிக்கிற விதமாகவே இன்றைக்கு அவர்கள் இருக்கிறதை நாம் பொழுது ஏன் மற்றொரு சந்ததி என்னத்தை கொண்டு வரும் என்று கூறுவது கடினமாக இருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு முன்பு வெறுமன நான் ஏதோ ஒன்றை சற்று உட்புறமாக உங்களுக்கு கொடுக்கட்டும் நான் வசிக்கின்ற அரிசோனா முழுவதும் உள்ள எல்லா பள்ளிகளிலுமே அவர்கள் ஒரு தேர்வாராய்ச்சியை நிகழ்த்தினர் அவர்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தெரியாமலே ஒரு மனநிலை பரிசோதனையை கொடுத்தனர் என்னவென்பதை எழுதித்து பார்த்தீர்களா உயர்நிலை பள்ளிகளையும் இலக்கண பள்ளிக்கூடங்களையும் சேர்த்தே எண்பது சதவீதமான பிள்ளைகள் மனநிலை குறைபாட்டினால் துன்புற்றுக் கொண்டிருந்தார்களாம் அவர்களில் எழுபது சதவீதமானவர்கள் தொலைக்காட்சியை கவனித்து பார்ப்பவர்களாயிருந்தனராம் பாருங்கள் தீமைகள் அவைகள் அப்படியே நம் மீது மெதுவாக நுழைந்து விட்டது அது ஏன் வருகிறது என்று நீங்கள் வியக்கிறீர்கள் சத்தம் அதற்கு எதிராக கூக்குறதை உங்களால் கேட்க முடிகிறது இருந்தாலும் நாம் நாம் அதற்குள்ளாக சிக்க வைத்துக் கொண்டோம் என்பதை கண்டறிகிறோம் நான் உங்களுக்கு ஒரு சிறு அதிர்ச்சியை கொடுக்கட்டும் பாருங்கள் என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே உள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்கிறவர்கள் எல்லோரும் அதில் பிரவேசிப்பதில்லை அவருடைய சித்தம் அவருடைய நாம் எப்போதுமே மிகவும் பக்தி மகத்தான தருணங்களை அனுபவிப்பவர்களாய் ஆரவாரம் விடுபவர்களாய் இந்த கூட்டங்களில் குதிப்பவர்களாய் இருக்கக்கூடும் நான் குற்றம் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை ஆனால் நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு உத்தமமாய் இருப்பதும் அவர் என்னிடம் என்ன கூற விரும்புகிறாரோ அதை கூறுவதே அந்த கடமையாகும் என்னுடைய திடநம்பிக்கைகளில் என்னோடு உடனடுபாடு கொண்டிருக்கிற கலிபோர்னியா கூட்ட குழுவினருக்காக நான் நிச்சயமாகவே இருக்கிறேன் என்னுடைய திடமான நம்பிக்கைகளை நான் பேசவில்லை என்றால் நான் ஒரு மாயமானக்காரனாயிருக்கிறேன் இப்பொழுது நான் உங்களோடு நேர்மையாய் கூட இருக்கவில்லை நான் உங்களோட நேர்மையா இருக்க முடியவில்லை என்றால் நான் எப்படி தேவனோட நேர்மையா இருப்பேன் ஏனென்றால் நான் உங்களை காண்கிறேன் உங்களிடத்தில் பேசுகிறேன் உண்மையிலேயே நாம் தேவனிடத்திலும் கூட பேசுகிறோம் ஆனால் நாம் உண்மையாகவே ஒருவரோடு ஒருவர் உத்தவமாயும் நேர்மையாயும் இருக்க வேண்டும் நாம் நெச்சிகமாகவே ஒரு பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம் நீங்கள் எப்பொழுதாவது நான் உங்களுக்கு ஒரு சிறு ஆய்வை சற்று கொடுக்கட்டும் என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே அதற்குள்ள பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவர் எல்லோரும் அதில் பிரவேசிப்பதில்லை இயேசு பூமியில் இருந்த மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிடைப்பான் என்றார் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே அப்படியே இடையிடையே என்று அல்ல ஒரு வார்த்தையினால் என்று அல்ல ஆனால் ஒவ்வொரு வார்த்தையினாலும் தேவனுடைய கட்டளைகளில் ஒரு வார்த்தை அவிசுவாசிக்கப்பட்டது அதுவே மரணத்திற்கும் துக்கத்திற்கும் ஒவ்வொரு வியாதிக்கும் மற்றும் மரண மனநோய்க்கும் காரணமானது தேவனுடைய வார்த்தையை ஒரு வார்த்தையில் தவறுவதே அவன் மானிட வர்க்கத்தை மரணத்திற்குள்ளாக கொண்டு சென்றது தவறினதினாலா ஒரு வார்த்தையை அவிசுவாசத்தினாலா நிச்சயமாக நிச்சயமாகவே ஆனால் அது சம்பவிக்கும் என்று அவர் கூறினார் சாத்தானோ நிச்சயமாக சம்பவிக்காது என்றான் ஆனால் அது சம்பவித்தது ஆகையால் நாம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தையை அவிசுவாசத்தினால் அல்லது தவறாக அர்த்தம் கொண்டதினாலே இந்த மாநிலத்திற்குரிய இந்த எல்லா பாடுகளும் மற்றும் ஆண்டு வர்க்கத்துக்கு நேரிட்ட காரியங்களுமே என்றால் அதனுடைய கிரயமான இந்த முழு மதிப்பே அவருடைய குமாரனின் ஜீவனாக இருந்ததே ஆனால் ஒன்றை விட்டு விடுவதனால் நாம் எப்படி திரும்பி செல்வோம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் நான் இதிலிருந்து ஒரு பொருளை எடுக்க முடியாது காரணம் நமக்கோ நேரம் இல்லை ஆனால் சரியாக ஏதோ ஒன்றை உங்களோடு விட்டுச் செல்கிறேன் அதை குறித்து நாம் சிந்திப்போம் நான் நாள் சகோதரன் ஷக்காரியனுடன் சென்றேன் அங்கே அவர்கள் கால்நடைகளை இறக்காப்பு செய்து கொண்டிருந்தனர் சகோதரன் உள்ளே கொண்டு அந்த நான் அதை கண்டேன் அவர்கள் ஆண் விந்தில் வெறுவென ஒரு சிறிய ஒரு சிறிய கருவியை போன்ற ஒரு தீக்குச்சி தண்டை தோய்த்து அந்த ஒரு சொட்டு விந்தை எடுத்து அதை ஆயிரம் மடங்கு பெரிதாக காட்டுகிற இந்த கண்ணாடியின் கீழே அதை வைத்தனர் அந்த விந்தில் அதில் சிறு விந்தனுக்கள் குதித்துக் கொண்டிருந்தன ஆணத்திலிருந்து விந்தனவும் பெண்ணிடமிருந்து முட்டையும் வருகிறது என்று நாம் அறிவோம் நான் அங்கே அந்த வேதியியல் வல்லுநரை கேட்டேன் நான் அதை போன்று அதை குறிக்கச் செய்கிறது எது என்றேன் அவர் அதில் இருக்கிற சிறிய காளைகளும் கன்று குட்டிகளுமே என்றார் புரிகின்றதா நான் அந்த சிறு என்றேன் அவர் ஆம் என்றார் நானோ ஒருவேளை அப்பொழுது இந்த முழு விந்திலும் அங்கே அவைகள் பத்து லட்சம் இருக்குமோ என்றேன் அவர் ஓ ஆம் என்றார் புரிகின்றதா நான் மிகவும் கூர்ந்து கவனித்தேன் இப்பொழுது இந்த மகத்தான காரியம் சம்பவிக்கிற அங்கே அந்த பத்து லட்சத்தில் ஒரு விந்தனவிற்காக ஒரு முட்டையே காத்துக் கொண்டிருக்கிறது என்றோ அல்லது அது எந்த முட்டை என்றோ எவருமே சொல்ல முடியாது நீங்கள் இயற்கையான பிறப்பை கவனித்தால் அது பிறப்பை விட ரகசியமானதாயிருக்கிறது ஏனென்றால் இந்த விந்தில் அங்கே அதில் ஒன்றுதான் ஜீவிக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது அவைகளில் மற்றவை மறித்துவிடும் அது முதலாவதாக சந்திக்கிற ஒன்று அல்ல அது முதலாவது முட்டையோடு சேர வருகிற ஒன்றாக இருக்கிறது ஒரு கால் முட்டையானது பின்னால் இருந்து அல்லது விந்தின் மையத்தில் இருந்து எழும்பலாம் அதையே செய்யலாம் முட்டையும் அவ்வாறே செய்யலாம் அந்த விந்தன முட்டைக்குள்ளாக செல்கிறது அதனுடைய சிறிய போன்ற பகுதி மறைந்து விடுகிறது அங்கே தண்டு வளர துவங்குகிறது அந்த முழு கூட்டத்திலுமே ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது பத்து லட்சத்தில் அதை செய்யப்போகிறது ஒன்றே ஒன்று அது அறிவு கட்டாத வல்லமையினால் மனிதனுக்கு தீர்மானிக்கப்படுகின்றது அதே சமயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றீர்கள் அந்த விந்தணுக்கள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றன மிருகங்களிலும் அதே காரியம்தான் மனிதனிலும் அதே காரியம்தான் இது பயனாகவோ பெண்ணாகவோ சிகப்பு தலையாகவோ கருப்பு தலையாகவோ அல்லது எனவாக இருக்க போகிறதோ என்று இது தீர்மானிக்கப்படுகின்றது இது தேவனால் தீர்மானிக்கப்படுகின்றது இயற்கையாகவே அவைகள் யாவுமே ஒரே மாதிரியாக காணப்படுகின்றன ஆனால் அங்கே ஜீவனுக்கென்று ஒன்றுதான் நியமிக்கப்படுகிறது அவைகள் யாவும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் பத்து லட்சத்தில் ஒன்றுதான் இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு சென்ற போது ஒரே நேரத்தில் ஏறக்குறைய சரியாக லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு சென்றனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு திர்க்கதரிசியின் செய்தியை கேட்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் அக்கரி சபத்தை கண்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் மோசைக்குள்ளாக சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் மோசே ஆவியில் பாடின போது மீரியாமோடு கரையில் மேலும் கீடுமாக போடி தம்பு வாசித்து ஆவியில் கூச்சலட்டனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே ஞான கண்மலையில் இருந்தே குடித்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இரவும் புதிதான மன்னாவையே புசித்தனர் அவர்கள் ஒவ்வொருவருமே ஆனால் அந்த தேசத்தை இருவரே அடைந்தனர் பத்து லட்சத்தில் ஒருவர் அவர்கள் யாவரும் ஒரே கண்மலையில் குடித்தனர் அவர்கள் யாவரும் இந்த காலையில் நாம் புசித்துக் கொண்டிருப்பது போன்றே ஒரே ஞான மன்னாவை புசித்தனர் ஆனால் வார்த்தையின் சோதனை அவர்களை நிரூபித்தது அது நேரத்தண்டை வந்த போது அவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக செல்ல துவங்கின போது அவர்கள் வார்த்தையினால் வரையில் அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை மற்ற பத்து பேரும் திரும்பி வந்து கொள்ள நாங்கள் அவர்களுக்கு வெட்டி போல இருக்கிறோம் அவர்களுக்கு பெரிய அரணைப்பான இருக்கின்றன எதிர்ப்போ மிகவும் பலமாயிருக்கிறது இருக்கிறது என்றனர் ஆனால் யோசுவாவும் காலேபும் ஜனங்களை அமர்த்தினர் அவர்கள் நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாமே என்றனர் ஏன் அவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட்டு செல்லும் முன்பே தேவன் நான் அந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நான் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அது உங்களுடையது என்றார் ஆனால் அங்கேயோ ஒவ்வொரு பத்து லட்சத்திலும் ஒருவர்தான் இருந்தனர் இன்றைக்கு உலகத்தில் ஏறக்குறைய சரியாக ஐநூறு கோடி பேர் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்களா இருக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் ஒரு சந்ததியை முத்து பெற செய்கிறது இப்பொழுது என்னவெனில் இன்றைக்கு எடுத்துக் கொள்ளப்படுதல் நிகழமானால் உலகம் முழுவதிலுமே ஐநூறு பேர் எடுத்துக் கொள்ளப்படுதலில் எடுத்துக் கொள்ளப்படுவார்களானால் என்னவாகும் அவர்கள் செல்வதை குறித்து நீங்கள் ஒருபோதும் அறிந்து கொள்ளவோ அல்லது செய்தித்தாளிலும் கூட காண மாட்டீர்கள் வருகையோ ஒரு ரகசிய வருகையா இருக்கிறது அவர் வந்து களமாடி சென்று விடுவார் ஒரு இருக்கும் இது இயேசுவை நோக்கி அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதப்பாரர்கள் சொல்கிறார்களே அது எப்படி என்று கேட்ட நாட்களில் இருந்ததை போன்றே அப்படியே இருக்கிறது அவர் அவன் ஏற்கனவே வந்தாயிற்று நீங்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை என்றார் ஜனங்கள் என்ன செய்தனர் என்று எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா அவர்கள் தொடர்ந்து மோசை எதையோ வரப்போகிறான் என்று விசுவாசித்து மத்தியில் இருந்தான் அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை மனுஷகுமாரனுடைய வருகையும் அவனமாகவே இருக்குமே அவர்கள் சரியாக அதே காரியத்தையே அவரோடு செய்கிறார்கள் தேவ தேவாபியானவர் இங்கிருக்கிறார் நல்லது நாம் அதனோடு செய்ய போகிறோம் நாம் மன்னாவை புசித்து நாம் வளர்ச்சியடைந்து தொடர்ந்து முன்னேறி செல்ல போவதில்லையா சற்று நேரத்திற்கு முன்பு எப்படி ஒரு விதையானது நிலத்திற்குள்ளாக செல்கிறது என்பதை சங்கை பிட்ஸ் பேசிக்கொண்டிருந்ததை போன்று நீங்கள் எப்பொழுதாவது ஒரு விதையை கவனித்திருக்கின்றீர்களா அரேக விதைகள் அங்கே நிலத்திற்குள்ளாக இருக்கின்றன தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடின போது வெளிச்சமானது வெளிச்சம் உண்டானது முதலாவதாக தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையினால் உரைக்கப்பட்ட வெளிச்சம் உண்டானது இன்னமும் வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரே காரியம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது விதையானது ஏற்கனவே பூமியில் இருந்த போது ஜலமானது பின்னிட்டு விலகின போது வித்தோடு அவைகளை தரித்திருந்த விதைகள் தோன்ற வெளிச்சம் மட்டுமே உண்டானது தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பை உண்டாக்கினார் இப்பொழுது உயிர் காலையில் மற்றொரு வெளிச்சம் பூமியில் அடித்தது அப்பொழுது ஆவியானது அருளப்பட்டது அந்த தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு வர இது அருளப்பட்டிருக்கிறது அவருடைய முன்னறிவினால் இது இங்கே பூமியின் மேல் இருக்கும் என்று அறிந்திருந்தார் அவர் முதலாவது இயற்கையான வித்தை அறிந்திருந்தது போலவே ஆவிக்குரிய வித்தும் எங்கே இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் தேவன் முதலாவதாக பூமியை வாழ்விடமாக தோன்ற செய்த போது அப்பொழுது உங்களுடைய சரீரமானது சரியாக பூமியின் மேல் இங்கே படுத்துக் கொண்டிருந்தது நாம் பூமியின் ஒரு பகுதியாக இருக்கிறோம் நாம் அங்கேயே படுத்துக் கொண்டிருந்தோம் அவர் தம்முடைய முன்னறிவினால் சரியாக யார் அவரை நேசிப்பார்கள் என்றும் யார் அவரை சேவிப்பார்கள் என்றும் யார் சேவிக்க மாட்டார்கள் என்றும் அறிந்திருந்தார் அவருடைய முன்னறிவு அதை கூறுகிறது அது அவ்விதம் குறவில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் அல்ல அவர் எல்லையற்றவராய் இல்லாமல் இருக்க முடியாது அவர் இருப்பார் ஆனால் அவர் எல்லா காரியங்களையுமே அறியாமையினால் ஏற்படும் பெரும் தவறுகளை செய்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்கள் அதிலே இடறி விழுகின்றனர் அவர்கள் அதிலேயே ஓடுகிறார்கள் அவர்கள் இதையும் அதிகம் சிந்திக்கிறார்கள் ஆனால் அது சரியாக கிரிகை செய்கிறதில்லை நாம் அதை காண்கிறோம் ஆனால் ஒரு சரியான செயல் உண்டு அது தேவன் உங்களை எண்ணத்திற்காக அழைத்தார் என்ற தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை கண்டறிந்து அதில் நிற்பதே ஆகும் சகோதரன் ஜாக் இங்கே கீழே பெரிசியன் இருந்ததை குறித்து கூறினது போலவே எல்லாமே குழப்பம்தான் ஒன்றிற்கு இது ஒரு வழியாயும் ஒன்றிற்கு அது இருக்கிறது வேத பண்டிதர்களை குறித்து மற்றும் நீங்கள் சிறிது வேத சாத்திரம் போன்றவற்றை அறிந்து கொள்ள விரும்பினால் அங்கே கீழே செல்லுங்கள் இது லண்டனில் உள்ள ஹைடி பூங்காவில் இருக்கின்றதை போலவே கிட்டத்தட்ட அது அதை போன்றுதான் என்று நான் யூகிக்கிறேன் நான் அங்கிருந்தேன் ஒவ்வொருவருமே தங்களுடைய சொந்த கருத்தை இருக்கின்றனர் இது இது ஒரு பாபிலோனில் உள்ள ஒரு உலக நவீன நாளின் கதம்ப கூடமாக இருக்கிறது ஆனால் சகோதரன் இந்த காலை நமக்கு அவருடைய மகிழ்ச்சி ஊற்றுகின்ற செய்தியை தொடர்ந்து நிகழ்த்துகையில் நீங்கள் கவனித்தீர்களா அவர் அந்த பூங்காவை விட்டு நடக்க துவங்கின போது அங்கு அவர் ஒரு சிறிய ஈஸ்டர் லீலி புஷ்பத்தை கண்டாராம் அவர் இதை நமக்கு கொண்டு வந்தது போல எல்லா குழப்பத்திற்கும் மத்தியில் அது ஆம் அல்லது இல்லை இந்த கூற வழியே இல்லாதிருந்ததாம் எல்லா குழப்பத்திற்கும் மத்தியில் அதில் ஒரு தேவனுடைய ஜீவன் பிரகாசித்துக் கொண்டிருந்ததாம் அது தன்னுடைய பிரகாசத்தில் அங்கிருந்ததாம் ஏனென்றால் அது அங்கிருக்க வேண்டும் என்று தேவன் நியமித்திருந்தாராம் எல்லா போராட்டத்திற்கும் மத்தியில் எவருமே அதை கவனித்துக் கொண்டிருக்கவில்லையாம் அவர்கள் அதனுடைய ஆவிக்குரிய விண்ணப்பத்தை காணவில்லையாம் இன்றைக்கு நம்முடைய பெரிய கூட்டங்கள் குழுக்கள் சபைகள் ஸ்தாபனங்கள் போன்ற எல்லாவற்றின் மத்தியிலும் இது அவண்ணமாகவே இருக்கிறது ஒருவர் இந்த விதமாய் நாம் பாப்டிஸ்டுகளாக இருக்க வேண்டும் அல்லது இந்த விதமாய் அந்த விதமாய் அல்லது மற்றதா இருக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இவ எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரு மலர் வளர்ந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய சரியாக நமக்கு மத்தியில் நம்ம எல்லோர் மத்தியிலும் எழுப்பப்பட்டிருக்கிறது நாம் சற்று நிறுத்தி ஒரு சில நிமிடங்கள் அதை நோக்கோமாக இந்த வாரம் அதை கவனித்து அது சரியாக நமக்கு முன்பாக வெளிப்படுவதை காண்போமாக தேவன் அதை செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம் நீங்கள் விசுவாசிக்கவில்லையா நாம் இப்பொழுதே உடனடியாக அடிதளத்தில் இருக்க வேண்டும் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் ஆகையால் நம்ம ஒவ்வொருவரும் ஜபம் செய்வோமாக அன்புள்ள தேவனே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நாங்கள் கேட்பதற்கு மிகவும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆனால் நாங்கள் வருவோமானால் நீர் எங்களை புறம்பே தள்ள மாட்டீர் என நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறீர் இந்த திடுக்கிடப்படுகின்ற வாக்குமூலங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன ஒரு கோட்பாடா இருக்க வேண்டும் என்றல்ல பத்து லட்சத்தில் ஒன்று ஆனால் ஒரு விதமாய் நினைவில் வைத்துக் கொள்ளவே ஏன் என்றால் நீரோ ஜீவனுக்கு போகிற வாசல் எடுக்கவும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றீர் நித்திய பிதாவே இந்த வார விசேஷத்த கூட்டத்தின் மூலமாக இந்த பட்டணத்தினூடாக சுவிசேஷ வெளிச்சத்தை அனுப்பும் ஏதாவது வித்து அங்கே இருக்குமானால் ஆண் பெண் பிந்தனவில் அதை விளக்கி காட்ட முயற்சித்தது போல எப்படியாவது உம்முடைய சொந்த மகத்தான முன்னறிவின் ஞானத்தால் அவைகள் இந்த விசேஷத்த கூட்டத்திற்குள்ளாக உருள்வதாக பரிசுத்த ஆவியானவர் அவைகளுக்கு வெளிச்சம் கொடுப்பாராக நேரமானது நாங்கள் அதை நினைப்பதை காட்டிலும் ஒருவேளை காலதாமதமாகிவிட்டது என்றே நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் இங்கே காரணத்தால் ஜனங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஏதோ ஒன்று இங்கே உண்டாயிருக்கலாம் அல்லது கடைசி ஆடு பிடிக்கப்படலாம் என்றே விசுவாசத்து நாங்கள் ஜபிக்கிறோம் ஆட்டு தொடுவோம் நிறைகின்ற பொழுது அப்பொழுது மெய்ப்பனானவர் வந்து வாசலை மூடுவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அது நோவோவை நாட்களில் இருந்தது போலவே குடும்பத்தின் கடைசி அங்கத்தினர் உள்ளே கொண்டு வரப்பட்ட போது தேவன் வாசலை அடைத்தார் அவர்கள் அடித்தார்கள் இடித்தார்கள் ஆனால் அது மிகவும் காலதாமதமானதாக இருந்தது அன்புள்ள தேவரே அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது நீரோ நானே ஆட்டு தொழுவத்திற்கு வாசல் என்று தொன்னூற்றி ஒன்பதும் உமக்கு போதுமானது அல்லவா ஆனாலும் அப்படி இல்லாமல் இன்னும் ஒன்றும் இருந்ததே என்று புலவரிடமிருந்து தோன்றின அந்த பாடல் எவ்வளவு கருத்தானதாய் தென்படுகிறது அவன் ஒரு சிறு கருப்பாடாய் இருக்கலாம் அல்லது அவன் ஒன்றுமற்ற ஒரு அற்பமானவனாக இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அவர்கள் எங்கே இருக்கின்றனர் என்பதை நாங்கள் அறியோம் அப்பொழுதே வாசல் அடைக்கப்படும் ஓ தேவரே எல்லா காரியங்களையும் அறிந்துள்ளவரே இந்த காலையில் எங்களுடைய ஜீவியங்களை சோதித்தறியும் அதாவது வாசல் அடைக்கப்பட்டு மெய்ப்பினர் அந்த ஆட்டோடு உள்ளே இருக்கும்படியான அந்த கடைசி ஒன்றை நாங்கள் கண்டுபிடிக்கும்படியாக நாங்கள் எங்கெல்லாம் போகக்கூடுமோ அங்கெல்லாம் எங்களை அழுப்பும் கத்தாவே அந்த ஒன்று இங்கே இன்றைக்கு இங்கு இருக்குமானால் அந்த ஒன்று உள்ளே வரவேண்டியதாக இருக்குமானால் பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் வரும் என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இடத்தில் வரமாட்டான் ஒரு இழுபறியாய் அல்லது ஒரு சிறு உணர்வாய் இருந்தாலும் இங்கோ அல்லது அடிதளங்களிலோ இந்த கூட்டத்தில் இங்கே இருக்கின்ற யார ஒருவருக்கான வேலையாக இருக்கலாம் அல்லது அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்கள் ஆம் கத்தாவே தூரமாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒன்று நான் என்னுடைய ஜீவியம் முழுவதுமே இதை எதிர்க்க முயன்று போராடி இருக்கிறேன் நான் வர வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன் ஆனால் இன்றைக்கோ நான் தோல்வியின் பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் மேலாகவோ அல்லது கீழாகவோ செல்ல முடியாது நான் எந்த வழியிலுமே செல்ல முடியாது என்று பதில் கூறுவார்களாக ஓஹோ வந்து மென்மையான கரங்களினால் தொட்டு பாதுகாப்பாய் உள்ளே கொண்டு வருகிற அந்த ஒன்றை தன்னுடைய தோள்களின் மீது அதை வைத்து அதை மீண்டும் பாதுகாப்பாகவே கொண்டு செல்வாராக கத்தாவே வியாதியாய் ஒரு விதமான நிலையில் மருத்துவர் ஒன்றுமே செய்யப்பட முடியாது என்று கூறின ஒருவர் இங்கே இருக்கலாம் அவரதை விடுவிக்க கடினமாக முயன்றார் ஆனால் அவரதை விடுவிக்க முடியாத போயிற்று அது அவருடைய செயல்வரம்பிற்கு அப்பாற்பட்டதா இருக்கிறது அவர் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை அவருடைய மருந்தோ அல்லது கத்தியோ அதற்கு பலனை தர முடியாது ஆனால் ஓ கத்தாவே உம்முடைய மகத்தான புயத்திற்கு மிகவும் தூரமானது ஒன்றுமே இல்லை உம்முடைய வார்த்தையே உம்முடைய இருக்கிறது ஆகையால் அன்புள்ள தேவரே இந்த காலையில் நாங்கள் உம்மட்டை பேசிக் கொண்டிருக்கையில் மருத்துவர்களிடமிருந்து தூரமாயும் விஞ்ஞான காரியங்களின் எல்லை எல்லாவற்றுக்கும் புறம்பாயும் தானாய் உதவி செய்து கொள்ள முடியாமல் வியாதியாய் இருக்கிறவர்களை நீர் கரம் நீட்டி தேர்ந்தெடுக்குமாறு நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்கள் சுகமாக்கப்படுவார்களாக இதை அருளும் கர்த்தாவே நாங்கள் தாவிதை குறித்து சிந்திக்கையில் அவனுக்கு வெறுமென ஒரு சில ஆடுகளை கண்காணிக்கும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு கரடி உள்ளே வந்து ஒரு சிறிய ஆட்டை பிடித்து அதை வெளியே கொண்டு சென்று விட்டது அதை ஒரு சரீரத்தை புற்றுநோய் விடுவது போல தின்று விட்டிருக்கும் அல்லது பெரிய சிங்கம் அதை தின்று விட்டிருக்கும் ஆனால் தாபிதோ ஒரு துப்பாக்கியை மிக நல்ல கருவியாய் கொண்டிராமல் அல்லது ஒரு வாட்போர் வீரனாய் இல்லாமல் ஒரு கவனோடு மட்டுமே அவன் அந்த ஆட்டை பின்தொடர்ந்து சென்றான் அவர் அந்த சிறிய ஆட்டை கிட்டத்தட்ட அந்த மிருகத்தை கண்டபோது அவன் அந்த கவனினால் அதை கொன்றான் ஒரு தோல் துண்டினாலும் ஒரு ஒரு சாதாரண சிறு ஆயுதம் ஆனால் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தான் கத்தாவே எங்கள் மத்தியில் நாங்கள் மகத்தான மேதைகளை கொண்டவர்களா இல்லை நாங்கள் ஒரு எளிமையான சிறு ஜபத்தோடு இருக்கிற ஜனங்களாகவே இருக்கிறோம் ஆனால் நாங்கள் இந்த காலையில் தகப்பனுடைய ஆட்டை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் வீதிகளில் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீ கபலாய் சிகரெட்டுகளை புகைத்துக் கொண்டு அந்த சிகரெட்டின் மூலமாகவே சமாதானத்தை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள் அந்த கண்ணாடி குவளை பானத்தை நுகர்ந்து பார்த்த அந்த மனிதன் அதை நிறுத்தும்படி முயற்சித்தான் ஆனால் சத்ருபோ அவனை பற்றிக் கொள்ளுகிறான் அந்த பையனோ அல்லது பெண்ணோ சரியானதை செய்யவே முயற்சித்தனர் அதாவது அந்த தவறான காரியத்தில் இருந்து பிரிந்து செல்வதற்கான பலத்தை சரியாக கண்டறிய முடிகிறதில்லை நாங்கள் இந்த காலையில்

போன ஆத்மா திரும்புவதாக இந்த ஜீவியத்தின் சோதனைகள் அவைகள் அணுகாமல் தடுக்கப்படுவதாக அவன் போவானாக அவன் தோள்களின் மேல் தான் பாதுகாப்பாக இருப்பதை கண்டடைந்து மீண்டும் பாதுகாப்பிற்கு திரும்ப கொண்டு செல்லப்படுவானாக நாங்கள் அதை நாமத்தில் கேட்கிறோம் தேவன் உங்கள் ஆசீர்வதிப்பாராக நான் உங்களை நாளை காணும் வரையில் நான் ஆராதனையை சகோதரன் ஒப்படைக்க உள்ளேன் நான் தவறாக இருந்த ஏதோ ஒன்றை உங்களுக்கு கூறவே இங்கு நிற்பேன் என்று விசுவாசிக்கும்படியாக நான் உங்களுக்கு முன்பாகவும் தேவனுடைய பார்வையிலும் அதிகமான கிருவையை பெற்றிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் என்னுடைய ஐம்பத்தி ஆறாவது பிறந்த நாளை அன்றொரு நாள் கடந்து விட்டேன் இது வெறுவென ஒரு வயோதிப மனிதனுடைய செய்தி அல்ல நான் ஒரு சிறு பையனாக இருந்தது முதற்கொண்டே கொண்டே நான் இதை விசுவாசித்து வருகிறேன் இது உண்மை உண்மையல்லவென்றால் தேவனுக்கு பூமியின் மேல் இருந்தவர்களிலேயே மிகவும் முட்டாள்தனமான நபராய் நான் இருந்து வருகிறேன் நான் இந்த காரணத்திற்காகவே என்னுடைய முழு ஜீவியத்தையும் கொடுத்திருக்கிறேன் மேலும் நான் இதை உத்தமத்தோடு கூறுவேனாக நான் பத்தாயிரம் ஜீபியங்களை இருந்தாலும் நான் என்னுடைய அபிப்பிராயத்தை ஒருபோது மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் இப்பொழுது சுகமளித்தல் ஒவ்வொரு நபரின் வாய்ப்பல்லையிலும் இருக்கிறது நினைவிருக்கட்டும் சுகமளித்தல் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது தேவன் பீச் மரத்தில் ஒவ்வொரு பீச் பழமும் அதில் எப்பொழுதுமே அதற்குள்ளாக இருக்கும்படியாகவே வைத்து அவர் அதை தோட்டத்தில் நட்டார் பாருங்கள் நீங்கள் வெறுமென பீச் மரமானாலும் அல்லது ஆப்பிள் மரமானாலும் அல்லது எந்த கனி மரமானாலும் பூமியிலுள்ள நீரை குடித்து வளர வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுக்கு வழங்கும்படியான உள்ளார்ந்த ஆற்றல்களை உங்களுக்குள்ளாகவே இருக்கின்றீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஞானஸ்தானத்தினால் தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் அல்ல ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக நடப்பட்டது முதற்கொண்டே அது தேவனாயிருக்கிறது நீங்கள் தண்ணீர் ஞானஸ்தானத்தினால் கிறிஸ்துக்குள்ளாக வருகிறதில்லை ஆவிக்குரிய ஞானஸ்தானத்தினாலேயே கர்த்தருக்கு சித்தமானால் நாளை பிற்பகல் நான் அதனுடைய உண்மையான செயல்முறை என்னவென்றும் எப்படி என்றும் அதன் பேரில் போகிறேன் நாம் அதை பிற்பகலில் வைத்துக் கொள்ளப் போகிறோம் எனவே அது உங்களுடைய ஆராதனைகள் எதனோடும் இடையிட்டு தடை செய்யாது இப்பொழுது பாருங்கள் விசுவாசிகள் என்ற காரணத்தால் நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் பாருங்கள் ஆகையால் கிறிஸ்துவுக்குள்ளிருந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது நீங்கள் அதை சரியாக காணக்கூடுமானால் அதை காணக்கூடுமே இது அதிலிருந்து உங்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற விசாசனுடைய வேலையா இருக்கிறது உங்களை குருட்டுத்தனமாக்கி வைத்திருக்கிறது அவர் உங்களை குருடானவரா இருக்க அனுமதிக்க முடியும் அதாவது பாருங்கள் அப்பொழுது நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையே நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் குருடா இருக்கிற ஒரு மனிதன் அவன் எங்கே போய்க் கொண்டிருக்கிறான் என்பதை கூற முடியாது அவன் காணக்கூடிய யாரோ ஒருவரிடமிருந்தே தெரிந்து கொள்ளும் உணர்வை தேட வேண்டியவனா இருக்கிறான் நாம் புரிந்து கொள்ள முடிகின்ற வரையிலும் யாரோ ஒருவர் நமக்கு சத்தியம் எனவென்பதை கூற வேண்டியதாக இருக்கிறது கிறிஸ்து உங்களுக்காக மறித்தார் நீங்கள் உலகத்திலிருந்து கிறிஸ்துக்குள்ளாக எடுத்து நடப்பட்டிருக்கின்றீர்கள் பரிசுத்த ஆவியல் அபிஷேகத்தினால் உங்களுக்கு தேவையாயிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு காரியமும் சரியாக உங்களுக்குள்ள இருக்கிறது அது சரிதானே இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அப்படியே அதிலிருந்து பருக தொடங்குவதாகும் மரமானது நீரை உட்கொள்கின்ற காரணத்தால் அது தன்னுடைய இலைகளை அதனுடைய இளந்தளிர்களை வெளியே கொண்டு வர துவங்குகிறது ஒவ்வொரு வருடமும் அதனுடைய கனிகளை வெளிக்கொண்டு வருகிறது கனியானது நிலத்தில் இல்லை கனி மரத்தில் இருக்கிறது கொண்டீர்கள் ஆமாம் என்று கூறுங்கள் ஆகையால் பாருங்கள் கனியானது மரத்தில் இருக்கிறது ஒவ்வொரு மரமும் தன்னுடைய ஊற்றிலிருந்து நீரை உட்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது மழையானது கீழே பொடுகிறபடியால் அது மரத்திற்கு ஜீவனை கொடுத்து அதில் என்று பருக செய்கிறது அது நீரை உட்கொள்கிறபடியால் அது வளர்கிறது சபையானது இந்த காலத்தில் வெளியே மலர்ச்சடைய வேண்டியதா இருப்பது போன்றே அது முழுமையான முதிர்ந்த கருமுலையாய் ஆகத் தொடங்கும் வரையில் அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது நாம் நீரை காரணத்தால் நாம் வளர்கின்றோம் ஆனால் செடியானது நீரை உட்கொள்வதற்கு மறுக்குமானால் அப்பொழுது வளர முடியாது நீங்கள் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது அப்படியே அதை விசுவாசிப்பீர்களே ஆனால் உண்மையிலேயே கூட்டங்களில் எப்படி கத்த செய்கிறார் என்பதையும் எப்படி வித்தியாசமான காரியங்களை காண்பிக்கிறார் என்பதையும் நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள் என்பதை குறித்தும் நீங்கள் என்ன செய்திருக்க கூடாது போன்றவற்றை நீங்கள் அறிவீர்கள் நாங்கள் என்றபடியால் பரிசுத்த ஆவியானவர் பிடிப்பட்டதை செய்ய இந்த காலையில் விழுவார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் நான் தொடர்ந்து காத்துக் கொண்டிருந்தேன் இது நரம்பு கோளாறான பாகம் என்று நான் நினைக்கிறேன் கீழ்த்தலங்களில் அவர்கள் எங்கிருந்து நாம் வெளியேற விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறேன் பாருங்கள் ஆனால் அவர்கள் நம்மை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் இப்பொழுது தாமதமாக இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய முழு இறுதியை தோன்றுந்து விசுவாசியுங்கள் தயவு செய்து விசுவாசியுங்கள் நான் ஒரு உண்மையான நபர் என்று உங்களுடைய பார்வையில் கிருமை பெற்றிருந்தால் விசுவாசியுங்கள் இப்பொழுது உங்களுடைய கரங்களை ஒருவர் மற்றொரு மீது வையுங்கள் பாருங்கள் இப்பொழுது இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று வேதம் கூறவில்லை இது ஓரல் ராபர்ட்ஸை மட்டுமே பின்தொடரும் என்று கூறவில்லை இது சகோதரன் காப்பை பின்தொடரும் அல்லது யாரோ ஒருவரை என்று கூறவில்லை விசுவாசிக்கிறவர்களால் பன்மை நடக்கும் அடையாளங்கள் ஆவன அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களே ஆனால் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அது உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையா இருக்கிறது அது அந்த நபரின் மீது நீங்கள் உங்களுடைய கரத்தை வைக்கும் பொழுது ஜீவனை ஜீவனை கொடுக்கும் ஆதாரமான பரிசுத்த ஆபியை கொண்டு வருகிறது அங்குள்ள தேவரே இந்த தீர்வுக்குரிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையானது அவர்கள் இந்த நுடையிலேயே நரம்பு தலை சேர்த்து விழா கல்லறையில் இருந்து கிறிஸ்துவை எழுப்பின வல்லமையானது அவர்கள் வியாதேஸ்தர் மேல் கைகளை வைப்பார்களே ஆனால் அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் இயேசுனுடைய கட்டளையான சுவிசேஷ சத்தியத்தில் இப்பொழுதே அவர்களை உயிர்ப்பிப்பதாக ஒவ்வொரு பிசாசின் வல்லமையும் ஒவ்வொரு சுகவீனமும் ஒவ்வொரு வியாதியும் ஒவ்வொரு அல்லல்களும் ஜனங்களுக்கு நேரிட்டிருக்கின்ற ஒவ்வொரு சித்திரபதையான காரியமும் விசுவாசத்தினால் அது இப்பொழுதேவதாக ஜனங்கள் விசுவாசிக்கின்ற காரணத்தால் நாங்கள் இதை இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஆமே அவர் இதை செய்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே உங்களுடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு துதி செலுத்துங்கள் அன்புள்ள தேவரே கர்த்தாவே இது செய்யப்படவில்லை என்றாலுடைய இந்த குழந்தை மறுத்துவிடும் நான் இந்த சதை வீக்கத்தை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கொள்ளுகின்றேன் அது இந்த மாசத்து குழந்தையை விட்டு நீங்கி போவதாக ஆமேன் இப்பொழுது மருத்துவர்கள் முயற்சித்திருக்கின்றனர் ஆனால் அவர்கள் தோல்வி கண்டனர் உறுதியாக விசுவாசியுங்கள்